திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் உள்ள சிப்காட்டில் தனியார் எண்ணெய் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். ராதாகிருஷ்ணன், தனியார் எண்ணெய் கிடங்கில் எப்படி தீ விபத்தானது ஏற்பட்டது? இந்த தீ விபத்தில் எவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது? மேலும் அங்கு ஊழியர்கள் யாராவது அங்கு பணியாற்றியிருந்தார்களா? அவர்களுடைய நிலை என்ன? விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த திருப்புழல்பேட்டை என்ற பகுதியில் எவன் கிளாங் என்னும் தனியார் குரூடாயில் சேமிப்பு நிறுவனம் உள்ளது. இங்கு அதிக அளவிலான எண்ணிக்கையிலான பேரல்கள் மூலம் எண்ணெய் குரூடாயில் சேமிக்கப்பட்டு அதில் இருந்து அங்கு சுத்திகரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இங்கு திடீரென ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக இங்குள்ள குரூடாயில் பேரல்கள் வெடித்து சிதறி தீ விபத்து காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதில் தீ விபத்தில் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி, சிப்காட், பொன்னேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேலும் இந்த தொழிற்சாலையில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் வெளியே அனுப்பப்பட்டு அப்பகுதியில் உள்ளே யாரையும் அனுமதிக்கப்படாமல் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் குமார் அங்கு நேரில் சென்று தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் வெளியில் இருந்து வருவர்கள் யாரையும் அனுமதிக்காமல் தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மற்ற பகுதிகளில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் தற்போது வரை உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் தீ அதிகமாக எரிந்து கொண்டிருப்பதால் இதனை அணைப்பதற்கு தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.